எல்லாரும் நினச்சிட்டு இருக்கோம் நம்ம ஒரு குறிப்பிட்ட ஏஜ் அந்த குறிப்பிட்ட ஒரு டைமிங்கில் பீரியட்ஸ் வந்து கரெக்டாக வந்துருச்சு அப்படின்னா ஓகே இது வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ் கிடையாது அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆனால் இது எப்படியும் வந்து நம்ம வந்து ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னா எல்லாம் நான் டேப்லெட்ஸ் அலோபதி டேப்லெட்ஸ் எடுத்திருக்கேன் ஹோமியோபதி டேப்லெட்ஸ் எடுத்திருக்கேன் அப்போ எனக்கு வந்து கரெக்டாக பீரியட்ஸ் வருது அப்படின்னா அது கரெக்டாக ஓம் ப்ரொடியூஸ் ஆகிறதுனால வர்றது கிடையாது. இது என்னாகும் அப்படின்னா நம்ம வந்து இதை எப்படி நம்ம வந்து ஓவர் கம் பண்ணலாம் எப்படி எந்தெந்த ட்ரீட்மெண்ட் வழியாக ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னா அந்த 21 ஏஜ் அப்படிங்கும்போது மேரேஜ் பண்ணாங்க மேரேஜ் பண்ண அடுத்த இதுவுமே அவங்களுக்கு ப்ரெக்னென்சி அப்படிங்கிறது ப்ராப்பராக வரல. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது அல்ட்ராசவுண்ட்ஸ் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே எடுக்கும்போது ஹார்மோன்ஸ் எல்லாமே ப்ராப்பராக இருக்குது ஆனால் ஓவம் அப்படிங்கிறது ப்ரொடியூஸே ஆகலை அவங்களுக்கு. நேச்சுரோபதி அப்படின்னு பார்க்கும்போது நேச்சுரோபதியில் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. வணக்கம், நான் உங்கள் டாக்டர் அர்ச்சனா பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா இர்ரெகுலர் பீரியட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து பீரியட்ஸ்னால் என்ன அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையில் அப்படின்னா கேர்ள்ஸோட லைஃப்ஸ் ஸ்டார்ட் ஆகிறது அப்படிங்கிறது மெனார்கி அப்படிங்கிற ஒரு ஸ்டார்டிங்கில் ஸ்டார்ட் ஆகும். எண்ட் ஆகிறது அப்படின்னா மெனோபாஸ் அப்படின்னு ஒரு இதில் வந்து முடியும். ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது குறிப்பிட்ட ஏஜோட நம்மளோட பியூபர்ட்டியை பொறுத்து நம்மளுக்கு வந்து கேர்ள்ஸுக்கு டிஃபர் ஆகும். ஒவ்வொரு கேர்ள்ஸுக்குமே வந்து ஒவ்வொரு ஏஜில் பியூபர்ட்டி ஆரம்பிக்கும். முடியறது அப்படிங்கிறதும் அதே மாதிரி ஏஜ் தென் வந்து பர்சன்ஸோட பாடி கண்டிஷனை பொறுத்து அது வந்து டிஃபர் ஆகும். இப்போ இர்ரெகுலர் எப்படின்னு ஆரம்பிக்குது இர்ரெகுலர் பீரியட்ஸ் எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது க்ரியேட் ஆகிறது அப்படிங்கிறது ஸ்ட்ரெஸ்னால ஸ்ட்ரெஸ்ஸை வந்து மேனேஜ் பண்ண முடியாமல் இருக்க ஒரு கண்டிஷன்னால் தென் வந்து ப்ரெக்னன்சி டைம் தென் வந்து பிசிஓடி பிசிஓஎஸ் அந்த மாதிரி கண்டிஷன் அப்புறம் வந்து தைராய்டு ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரி இருக்கும்போது ஹார்மோனன் இம்பேலன்ஸ் ஆகும். இம்பேலன்ஸ் ஆகும்போது அந்த பிட்யூட்டரி கிளாண்ட்லேருந்து நம்மளுக்கு வர செக்ரேஷன்ஸ் எல்லாமே குறையும். குறையும் போது ஓவம் ப்ரொடியூஸ் ஆகிறது ஓவம் வந்து கரெக்டாக ப்ராப்பராக செக்ரேட் ஆகாமல் ப்ராப்பரான இடத்துக்கு வந்து அது போகாமல் ஸோ வந்து எண்டோமெட்ரியல் லேயர் வந்து டெஸ்ட்ராய் ஆகாமல் இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ்னால இர்ரெகுலர் பீரியட்ஸ் வருது. எல்லாரும் நினச்சிட்ருக்கோம் நம்ம ஒரு குறிப்பிட்ட ஏஜ் அந்த குறிப்பிட்ட ஒரு டைமிங்கில் பீரியட்ஸ் வந்து கரெக்டாக வந்துருச்சு அப்படின்னா ஓகே இது வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ் கிடையாது அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆனால் அது தவறு. எப்போ அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டான பீரியட்ஸ் வந்துட்ருக்கும். 28 டேஸ்லாம் நம்மளுக்கு வந்துட்ருக்கும் இல்லை 30 டேஸ் ஆர் 35 டேஸ் இட்ஸ் இஸ் ஆர் நார்மல் பீரியட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த 28 டேஸில் சிலருக்கு வரும் தென் வந்து வரும்போது என்னாகும் அப்படின்னா சிங்கிள் 1 டேல வந்து ஸ்டாப் ஆகலாம் சிலருக்கு இல்லையா சிலருக்கு 2 டேஸ் வரைக்கும் போகலாம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் நம்மளோட மேரேஜ் முடிஞ்சு ஒரு ப்ரெக்னென்சி வரைக்குமே நம்மளுக்கு 3-4 டேஸாவது ப்ளீடிங் வந்து கம்பல்சரி வந்து 2 பேட்ஸாக சேஞ்ச் பண்ணுற அளவுக்காவது நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு கிளாட்டிங்கோவில் வந்து கிளாட்டிங் இல்லாமல் தென் வந்து நம்மளுக்கு ஒரு பீரியட்ஸ் அப்படிங்கிறது ப்ராப்பரான பிளட் ஃப்ளோ இருக்கணும். அந்த பிளட் ஃப்ளோ இல்லாத பட்சத்தில் என்னாகும் அப்படின்னா அதுவுமே இர்ரெகுலர் பீரியட்ஸ் தான். இது எந்த விஷயத்துலலாம் வரும் அப்படின்னா நம்மளுக்கு ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்குது ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குது இந்த மாதிரி இருக்கிற பிரச்சனையில் எல்லாமே நம்மளுக்கு எண்டோமெட்ரியல் லேயர் வந்து திக்காக இருக்குது இல்லை வந்து ரொம்ப தின்னாக இருக்குது அப்படிங்கும் போதும் நம்மளுக்கு இந்த பீரியட்ஸோட ப்ராப்ளம்ஸ் வரும். இது எப்படியும் வந்து நம்ம வந்து ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னா ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து ப்ராப்பராக இருக்கணும். செகண்டு வந்து நம்ம ப்ராப்பரான எக்ஸசைசஸ் இருக்கணும். ஒபிசிட்டியுமே மெயின் ரீசன் தான் சிலருக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் வர்றதுக்கு இது வந்து மெயின் ஒரு ஊண்டுகோலாக இருக்கலாம். ஏன் அப்படின்னா நம்ம ப்ராப்பராக ஆக்டிவிட்டீஸ் இருக்காது அதே மாதிரி ப்ராப்பர் சர்க்குலேஷன் அப்படிங்கிறது ஒபிசிட்டி அப்படிங்கும்போது நம்ம ஒரு ப்ராப்பராக ஒரு பிஎம்ஐ அப்படிங்கிற மேனேஜ்மெண்ட் வச்சுருந்தோம் அப்படின்னா ஹைட்டுக்கேற்ற வெயிட் அப்படிங்கிற இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு என்னாகும் அப்படின்னா நம்மளோட வெயிட்டுக்கு நல்லா ஆர்கன்ஸ் எல்லாமே வந்து ப்ராப்பரான செக்ரீஷன்ஸ் இருக்கும் ப்ராப்பரான பிளட் ஃப்ளோ இருக்கும். அந்த இடத்துல நம்ம ஒரு 40 கிலோ இல்லை 60 கிலோ இருக்கிறோம் அந்த இடத்துல வந்து நம்ம 120 கிலோ இருக்கோம் அப்படின்னா ஒவ்வொரு ஆர்கன்ஸுக்குமே போகிற சர்க்குலேஷன் அப்படிங்கிறது டிஃபெக்ட் ஆகும். அந்த சர்க்குலேஷன் டிஃபெக்ட் ஆகும்போது நம்மளுக்கு ஒவ்வொரு ஆர்கன்லையுமே ப்ராப்ளம் ஆகும். அது ஏன் அப்படின்னா யூட்ரஸ் கனெக்டட் இன்டு பிட்யூட்டரி கிளாண்ட் கனெக்டட் இன்டு ஹைப்போதாலமஸ் அந்த மாதிரி எல்லா ஆர்கனும் ஒரு குறிப்பிட்ட ஒரு சர்க்குலேஷனில் நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு இதனாலையும் டிஃபெக்ட் இருக்கலாம். ஆனால் மென்ஸ்ட்ரல் சைக்கிள் ஃபேஸஸ் அப்படிங்கிறது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் இருக்குது. மென்ஸ்ட்ரல் ஃபேஸ் ஃபாலிகுலர் ஃபேஸ் ஓவுலேஷன் ஃபேஸ் லூட்டியல் ஃபேஸ் அப்படின்னு 4 ஃபேஸாக இருக்குது. ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு ஹார்மோன் செக்ரேட் ஆகணும். அதுக்கு ஹெல்ப் பண்ணுறது அப்படிங்கிறது பிட்யூட்டரி கிளாண்ட் அண்ட் பிரெயின். அப்போவும் நம்ம ஸ்ட்ரெஸ் அதிகமாகும் போது இந்த ஹார்மோன்ஸ் எதுவுமே ப்ராப்பராக நம்மளுக்கு செக்ரேட் ஆகாது.
அந்த செக்ரிஷன் குறைய குறைய என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட ஓவம் ப்ரொடக்ஷன் பண்ணுறதும் கம்மியாகிட்டே இருக்கும். அந்த ப்ரொடக்ஷன் கம்மியாச்சு அப்படிங்கும்போது கரெக்டான ஓவுலேஷன் அந்த ஓவம்லேருந்து பாஸ் ஆகிற ஃபிலோப்பியன் டியூப்லேருந்து அந்த ஓவம் ப்ராஸ் ஆகி வரும். அந்த பாஸ் ஆகி வர்றது அப்படிங்கிறது எண்டோமீட்ரியல் லேயரில் டிஸ்ட்ராய் ஆகி உங்களுக்கு பீரியட்ஸாக சர்க்குலேஷன் வந்து வரணும். ஆனால் என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஓவம் ப்ரொடியூஸ் ஆகிறதே நின்றுச்சு அப்படிங்கும்போது உங்களுக்கு சைக்கிள்ஸ் வந்து ப்ராப்பராக வராது. ஸோ ஓகே மேம், எல்லாம் நான் டேப்லெட்ஸ் அலோபதி டேப்லெட்ஸ் எடுத்திருக்கேன், ஹோமியோபதி டேப்லெட்ஸ் எடுத்திருக்கேன், அப்போ எனக்கு வந்து கரெக்டாக பீரியட்ஸ் வருது அப்படின்னா அது கரெக்டாக ஓவம் ப்ரொடியூஸ் ஆகிறதுனால வரது கிடையாது. இது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம வந்து டேப்லெட்ஸோ எடுத்துட்ருக்கும்போது எண்டோமீட்ரியல் லேயர் மட்டும்தான் ஷட் டவுன் ஆகி உங்களுக்கு வந்து பீரியட்ஸாக வந்து வருமே தவிர உங்களுக்கு வந்து ஓவம் கரெக்டாக அந்த ட்ராவல் பண்ணி எல்லா ஃபேஸஸும் கம்ப்ளீட் ஆகி வர்றது அப்படிங்கிறது கிடையாது. இதை எப்படி நம்ம வந்து ஓவர் கம் பண்ணலாம், எப்படி எந்தெந்த ட்ரீட்மெண்ட் வழியாக ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னா கால்பாத நரம்பியல் சிகிச்சை அப்படின்னு சொல்கிற பாதகூசா அப்படிங்கிற ட்ரீட்மெண்ட்டில் அந்த கால்பாதத்தில் நம்மளுக்கு வந்து அந்த ஒரு ஸ்டிமுலேஷன் கொடுக்குற ஒரு ஓவம் ஸ்டிமுலேட் பண்ணுறதோ இல்லை வந்து அதே மாதிரி பிட்யூட்டரி கிளாண்டில் செக்ரீஷன் ஹார்மோனை செக்ரீட் பண்ணுற எல்லா ஒரு விஷயங்களும் கால்பாதத்தில் இருக்குது. அதுதான் கால்பாத நரம்பியல் சிகிச்சை அப்படின்னு சொல்லுவோம். அது மூலமாக நம்மளால் க்யூர் பண்ணலாம். தென் டயட் அப்படிங்கிறதும் மெயின் ரோல். ஏன் டயட் ஏன் மெயின் ரோல் அப்படிங்கும்போது கரெக்டான ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்டரான் இருக்க ஃபுட்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு அதோட ஹார்மோன் செக்ரீஷன்ஸ் கரெக்டாக இருக்கும். அது என்னென்ன ஃபுட் அப்படிங்கிறது கீரை வகைகளாக இருக்கலாம், வெஜிடபிள்ஸாக இருக்கலாம், தென் வந்து ஃப்ரூட்ஸ் வகைகளாக இருக்கலாம். இந்த மூணில் ஏதோ ஒரு இது வந்து உங்களுக்கு வந்து இந்த செக்ரீஷனை அதிகப்படுத்தும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு டிஃபிஷியன்சி இருக்கலாம். சிலருக்கு ஈஸ்ட்ரோஜன் இருக்கலாம், கம்மியாக இருக்கலாம். சிலருக்கு ப்ரொஜெஸ்ட்ரான் வந்து கிளியராக இருக்கலாம், அதிகமாக இருக்கலாம். இந்த மாதிரி இருக்க விஷயங்கள் எல்லாமே வந்து ரெகுலேட் பண்ணி கொடுக்கும் ஃபார் அண்ட் டயட்டில். அடுத்தது அப்படின்னா யோகா. டயட் அண்டு யோகா. யோகாங்கும்போது யோகா ஒவ்வொருத்தவங்களுக்கும் பீரியட்ஸ் ரெகுலர் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்கறது மெயின் ரோல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யோகா. யோகாவில் சூரிய நமஸ்கார் அப்படிங்கிறதும் ஸ்ட்ரெஸ் மெயின்டைன் பண்ணுறக்காக பிரணயாமா ஆசனாஸ் இதெல்லாமே உங்களுக்கு வந்து ரெகுலேட் பண்ணி கொடுக்கும். பீரியட்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு யோகாங்கிறதுல வந்து உங்களுக்கு ரெகுலேட் ஆகும். தென் கால்பாத நரம்பியல் சிகிச்சை. தென் பஞ்சகர்மா ட்ரீட்மெண்ட். பஞ்சகர்மா ட்ரீட்மெண்ட்ஸில் வந்து பாடியை ரெஃப்ரெஷ்மெண்ட் பண்ணி அங்கே இருக்க யூட்ரஸில் இருக்க கழிவுகளை எல்லாமே வெளியேற்றுறதுக்கு நம்ம பஞ்சகர்மா ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்கலாம். நேச்சுரோபதி அப்படின்னு பார்க்கும்போது நேச்சுரோபதியில் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அக்குபஞ்சரில் சில பாயிண்ட்ஸை நம்ம ஸ்டிமுலேட் பண்ணும்போது ஸ்ட்ரைட்டாக பிட்யூட்டரி கிளாண்டை நம்ம ஸ்டிமுலேட் பண்ணி கொடுப்போம். பிட்யூட்டரி கிளாண்டில் ஏதாவது ஒரு அடைப்புகள் அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னா இது வந்து கிளியர் பண்ணி கொடுக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து நம்மளோட பாடியோட ஸ்டிமுலேஷன் வேஸ்ட் மெட்டீரியலை எலிமினேட் பண்ணி கொடுக்கறதானே தவிர நம்ம ஒரு நேச்சுரல் வேவை வந்து நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். அந்த நேச்சுரல் வே எப்படி இருக்கணும் அப்படின்னா கிளியராகவும் இருக்கணும். ஃபாலோஅப் அப்படிங்கிறது ப்ராப்பரான ஃபாலோஅப்ஸ் இருந்தால் தான் நம்மளோட அடுத்த ப்ரெக்னென்சி டைம்லேயோ இல்லை ஐவிஎஃப்ஓ அந்த மாதிரி விஷயங்கள் இல்லாமல் நேச்சுரலாக நார்மல் பர்த் வந்து கொண்டு வர முடியும். இது எல்லா விஷயங்களும் கிளைண்ட்ஸ் ஒரு பேஷண்ட்ஸ் வந்து நம்மக்கிட்ட ஒரு டவுட் கேட்ட விஷயங்கள் மட்டும்தான் இப்போ நம்ம கிளாரிஃபை பண்ணிகிட்ருக்கோம். ஒரு சிம்பிளாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 21 இயர்ஸ் ஆஃப் ஏஜில் ஒரு பொண்ணு நம்மளுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு வந்துட்டு இருந்தாங்க. அந்த பொண்ணுக்கு நான் பியூபர்ட்டி ஆனதுலேருந்தே அவங்களுக்கு வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ் தான். இப்போ பியூபர்ட்டி அப்படிங்கிறது அவங்க 11th ஆனாங்க. அங்கேருந்து 21 ஏஜ் வரைக்குமே அவங்க வந்து டேப்லெட்ஸ் மூலமாக மட்டுமே அவங்க வந்து பீரியட்ஸ் ஆகிட்டே இருந்தாங்க. அந்த 21 ஏஜ் அப்படிங்கும்போது மேரேஜ் பண்ணாங்க. மேரேஜ் பண்ண அடுத்த இதுவுமே அவங்களுக்கு ப்ரெக்னென்சி அப்படிங்கிறது ப்ராப்பராக வரல. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது அல்ட்ராசவுண்டு இது மாதிரி எடுத்து பார்க்கும்போது அல்ட்ராசவுண்ட்ஸ் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே எடுக்கும்போது ஹார்மோன்ஸ் எல்லாமே ப்ராப்பராக இருக்குது. ஆனால் ஓவம் அப்படிங்கிறது ப்ரொடியூஸே ஆகலை அவங்களுக்கு. வெறும் இவ்வளோ நாளாக எண்டோமீட்டியர் லேயர் திக்னி ஆயிருக்கு, திருப்பி டெஸ்ட்ராய் ஆயிருக்கு. திருப்பியும் திக்கன் திருப்பி டெஸ்ட்ராய் மட்டும்தான் ஆயிட்டுருக்கே தவிர அவங்களுக்கு ஓவம் ப்ரொடியூஸ்னே கிடையாது. அது அவங்களுக்கு மேரேஜ் ஆனதுக்கப்புறம் தான் தெரிய வந்துச்சு. இந்த மாதிரி சில சில விஷயங்கள் இருக்குது. ஸோ இர்ரெகுலரிட்டி ஆஃப் பீரியட்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது உங்களுக்கு பெட்டரான ரிசல்ட்ஸ் கொடுக்கும். தேங்க்யூ.